வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கிரெடிட் பார்க் அப்படின்ற ஸ்பார்க் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் யார், என்ன, இவங்க ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்களா, இதில் லோன் எடுத்தால் கட்டலாமா வேணாமா, இதில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க, ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினம்தோறும் வந்துட்டு வந்து சேரும். நீங்களும் நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா ப்ரூஃப் எல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் தான் ஷேர் பண்ணுவேன். அதுவும் குறிப்பாக வாட்ஸ்அப் சேனலில் தான் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க்கு இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எப்போவுமே சொல்கிறது உண்டு, உங்களுக்கு லோன் அத்தியாவசிய தேவைன்னா ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி தேவைக்காக மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா வராதிங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ லோன் அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் இந்த கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா வராதிங்க. இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கிறோம், நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறோம். அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். ஓகே, இந்த அப்ளிகேஷன் இப்போ ப்ளே ஸ்டோரில் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாங்க. ஸோ நான் அஃபிஷியல் வேறு இதில் போய் நம்ம எப்போவுமே வந்துட்டு செக் பண்ணுவோம் இந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்கிறாங்களா, ஏன்னா ரீசெண்டாக லான்ச் செய்யப்பட்ட அப்ளிகேஷன் சொல்லிட்டு நான் வேறு சைட்லலாம் போய் செக் பண்ணேன். ஸோ கிரெடிட் பார்க்கு ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா, ஸோ லைன் ஆஃப் த கிரெடிட் ஏபிகே லேட்டஸ்ட் வேர்ஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இங்கே இந்த அப்ளிகேஷனை சர்ச் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஜெனரேட் த டவுன்லோட் லிங்க் அப்படின்னு கொடுத்தோம்னா, ஸோ அது டவுன்லோட் ஆப்ஷன் போல் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம முதல்லலாம் பார்த்தோம்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஏபிகேயில் போய் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ வந்துட்டு நமக்கு டேரெக்டாக அந்த அப்ளிகேஷனோட லேட்டஸ்ட் வேர்ஷன்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே ஸோ ஏ டு இசட் வந்துட்டு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. எப்படி ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனோன்னே அபவுட் ஆப்ஷனில் இந்த அப்ளிகேஷன் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதே போல தான். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஆப்ஷன் இதில் எனேபிளாக கிடையாது. ஸோ அது ஏன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை நம்ம ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணணும்னா இது வந்துட்டு ஓப்பன் ஆகும், அடுத்த லிங்க் ஓப்பன் ஆகும். லிங்க் ஓப்பன் ஆன உடனே இதை நம்மளுடைய டிவைஸில், அதாவது மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அது இந்த ஸ்க்ரீனில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுதோ ஸோ அதன்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். அதற்கடுத்து இந்த ஆப்பை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ மெர்ச் பண்ணி நம்ம ஏபிகே வெர்ஷன்லேருந்து மெர்ச் பண்ணி இதை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கான டூல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பேக்ஹேண்டில் ஜென்ரேட் ஆகிடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா. நான் இன்ஸ்டாலுக்காக கொடுத்தேன். இன்ஸ்டாலில் வந்தோடனே இது லோடிங் ஆச்சு, நல்லா வந்துட்டு லோடிங் எல்லாம் ஆச்சு. லோடிங் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த அப்ளிகேஷன், சாரி ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டிஃப்ரெண்ட்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. என்னடா இது இப்படியே வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு ரீட்ரை கொடுத்தேன். மறுபடியும் இதே எரர் தான் வருது. அதற்கடுத்தது லாஸ்ட்டாக இது என்ன சொல்லுது அப்படின்னா, சாரி இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதனால் அது இங்கே அவைலபிள் கிடையாது அப்படின்றதையும் சொல்லிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து அடித்து தோர்த்தின அப்ளிகேஷனை நம்மளால் தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து வந்துட்டு அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது இதன் மூலிமா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஏன்டா ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, February 20, 2024 இந்த அப்ளிகேஷனை தொடர்த்திட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷனை வச்சு ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்க அமௌண்ட் சென்ட் பண்ணுறாங்க, நம்மளுடைய பர்மிஷன் எல்லாமே இதில் 70% பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது அதிகமான அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, கால்ஸ் பண்ணுறாங்க, அசிங்கமான ஃபோட்டோஸ், துணியே இல்லாத ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இது மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இமீடியட்லி அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அகைன் அண்ட் அகைன் இந்த அப்ளிகேஷன் மேலே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண டீட்டெயில் போனால் என்னோடய டீட்டெயில் கொடுத்தா இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே இன்னும் மேகப்பட்ட பேர், ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, நிறையா பேர் இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி பண்ணதுனால இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க. சரி ஓகே, மற்றபடி வந்துட்டு இன்னும் ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் த கிரெடிட் ஆப் ஆன் கூகுள் ப்ளே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தேன். இங்கே ஃப்ரெண்ட்லேயே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை வந்து ஃப்ராடு வேலைலாம் பண்ணுறாங்க, அதனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சோர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. டிரான்சாக்ஷன்லேருந்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வித்தவுட் பர்மிஷன்லாம் அனுப்புகிறாங்க. அதாவது நம்ம அங்கே பார்த்தா பார்த்திங்களா, அதே மாதிரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காரணத்துக்காக இந்த அப்ளிகேஷனை நாங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழே வேறு ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தேன். ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்ததில் பெருசாக டீட்டெயில் அப்படின்றது வரல. சரி ஓகே, நம்ம உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா உள்ளேயும் நம்மளால் வந்துட்டு போக முடியல. ஏன்னா உள்ளே போகிறதுக்கு அந்த லிங்கே ஒர்க் பண்ணல,
அந்த அப்ளிகேஷனை நீங்கள் போய் பார்க்கக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி அப்ளிகேஷனை இன்னும் நீங்கள் தேர்ட் பார்ட்டி சைட்டில் போய்ட்டு இதை உங்களால் வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ இன்னும் நிறையா சைட் இருக்கு, அதிலெல்லாம் எடுக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கன்னா வந்துட்டு கிரெடிட் பார்க்கு, இது நீங்கள் எடுக்கிறதுக்காக இல்லை, ஆனால் எந்த அளவுக்கு அதையும் செக்யூர் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரான அப்ளிகேஷனை நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் பேக்கெண்டில். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு சும்மா நம்ம ஏதோ வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஃபேக்ட், இது தான். ஸோ இந்த இதுவே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை, இங்கே ஒர்க் ஆகலை இல்லைங்களா, இது நம்ம பார்த்துட்டோம், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கும் கீழே போய்ட்டு நம்ம இன்னும் நிறையா இதில் வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம போய் பார்த்ததில் சைட்டே ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சரி, நம்ம எப்போவுமே வந்துட்டு சர்ச் பண்ணுற கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஆல்ரெடி நமக்கு தெரியும். இதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றத பிப்ரவரி 29, அதாவது எஸ்டர்டே வந்துட்டு இதை பற்றின கம்ப்ளைண்ட் அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னும் நிறைய அப்ளிகேஷனு, கிரெடிட் ஸ்பார்க்கு, ஹாப்பி வேலெட்டு, பைசா லோனு, ஸ்விஃப்ட் லோனு, இதை பற்றிலாம் நம்ம எவ்வளவோ வீடியோ போட்டோம். இந்த பற்றிலாம் அந்த பிளேலிஸ்ட்லேயே அந்த இதில் வந்திருக்கு. இப்போ 2024 வந்துட்டு 7 days அப்ளிகேஷனோட லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்பார்க்கு, அப்புறம் ஹாப்பி வேலெட்டு, பைசா லோனு, ஸ்விஃப்டெல்லாம் அவெல்லாம் பழைய காலம், அவெல்லாம் ஆரம்பிச்சிலேருந்து இந்த ஸ்விஃப்ட்டை விடாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதுலேயும் சொல்லியிருக்காங்க, அதிகமான வட்டி வாங்குறாங்க, காசு கம்மியாக கொடுத்துட்டு அதிகமாக வந்துட்டு பணம் வாங்கிக்கிறாங்க, எல்லாம் தான் டைம் தராங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, கெட்ட வார்த்தையில் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது இதில் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஓகே, இப்போ லான்ச் செய்யப்பட்ட அப்ளிகேஷன், இப்போயே ரிமூவ் பண்ண செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷனில் இவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துக்கோங்க. ரொம்ப கவனமாக இருங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் போய்ட்டு மாட்டிக்காதீங்க. சரி ஓகேங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு வேளை உள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி வெளியில் வருவீங்க அப்படின்றதுக்கு ஸோ இந்த வீடியோ மெயின். இதுக்கப்புறம் வந்து நல்லா நோட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராட் அப்ளிகேஷன், அதாவது 420 ஃப்ராட் அப்ளிகேஷன். இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படணும், லீகலாக நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுலாம் வந்துட்டு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி இல்லீகல் அப்ளிகேஷனில் உங்களுக்கு லீகல் பிரச்சனை எதுவும் வராது. அவன் என்ன பண்ணுவானா, கால் பண்ணுவான், மிரட்டுவான், அப்யூஸ் பண்ணுவான், இதுதான் நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த ஆப்பை உங்களோட மொபைல்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை ஆஃப் பண்ணி வைங்க, அதாவது நம்பரை மட்டும் ஆஃப் பண்ணி வைங்க. வந்துட்டு அந்த ஃபோனையே ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்படி இல்லைன்னா சிம்மை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, அதுவே வந்துட்டு போதும். அதற்கடுத்தது வாட்ஸ்அப்பு, வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன்னா இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபோட்டோஸ் அவனுங்க எடுத்துக்கிட்டு அதன் மூலிமா உங்களை பயன்படுத்த பார்ப்பானுங்க. இந்த வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அசிங்கமான ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு அனுப்பி அனுப்பி உங்களை பயன்படுத்த பார்ப்பானுங்க. நீங்களே எவ்வளோ நம்பர் தான் பிளாக் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதை வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம கிட்டேயே வரக்கூடாது, இதை வந்துட்டு இக்னோர் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த மெத்தடு தான் கரெக்டு. இதை ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி இதை பண்ணிவிட்டு அதற்கடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ, கிளியரான ஒரு 8 டிப்ஸ் கொண்ட வீடியோ, இன்க்ளூடிங் நம்ம இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் மாற்றுங்க, அதெல்லாம் மாற்றுங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்க்ளூடிங் தான். ஸோ அது எல்லாமே சேர்த்து அந்த 8 டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். அதற்கு அந்த 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இவனுங்க எவ்வளோ ஆசை வார்த்தை வேணால் காட்டுவானுங்க உங்களுக்கு. தம்ப்ளைன்லேயே வந்துட்டு நிறையா விஷயங்கள் காட்டுவான். நீங்கள் வந்துட்டு வெறும் சிபிலே தேவையில்லை சார், நீங்கள் ஜஸ்ட்டு நம்பர் லாகின் பண்ணுங்கள், அதுவே போதும். நாங்கள் உங்களுக்கு வந்து 50,000 கொடுக்குறோம், 5 வருஷம் டைம் தரோம், 10 வருஷம் டைம் தரோம், ஒரு 10 லட்சரூபா கொடுக்குறோம், 5 லட்சரூபா கொடுக்குறோம்னு சொல்லுவான். அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. இப்போல்லாம் இவனுங்களே கூட அந்த மாதிரி சொல்கிறதில்ல. எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது பாசிபிலிட்டியாக சொல்கிறான் சார், ஒரு 3 லட்சரூபா உங்களுக்கு பண்ணலாம் சார், ஆனால் ஒரு 5 வருஷம் போட்டுக்கலாம் சார், ஆனால் 3 வருஷம் தான் போடணும், நான் 5 வருஷம் போட்டுதான். அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்லாம் வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இதிலிருந்து வெளியில் வரத்துக்கு நம்ம மேக் பண்ண வீடியோ, அதை இந்த வீடியோ கீழே லிங்க்காக கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் இருக்க 8 விஷயம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எது செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.